ஜலதி தனையா. ஜலதி தனையா என்றால் ஜலத்தினுடைய தனையை, ஜலத்தினுடைய பெண்மணி அப்படின்னு அர்த்தம். ஜலசமுத்திரத்தினுடைய மகள் அப்படின்னு அர்த்தம். இது உண்மையா? ஜலத்திலிருந்தா வந்தா லட்சுமி தேவி இல்லையே. பார்க்கடல்னா அவளுக்கு தாய் கிரகம், தந்தை கிரகம் அப்படின்னு சொல்லலாம். பார்க்கடல்ல இருந்துதான் வந்தா. ஷீரோத சம்பவா அப்படிங்கிற திருநாமம் இவளுக்கு உண்டுன்னு பார்த்திருக்கோமே. அப்படி இருக்கிறச்சே இவளுக்கு ஜலதீதனையா என்று பெயர் சூட்டுகிறாரே சுவாமி, ஏன் அப்படின்னு கேட்டா, சமுத்திரங்கள்ல ஏழு விதங்கள் உண்டாம். ஒன்னு உப்பு சமுத்திரம், அடுத்தது கரும்பு சாறு சமுத்திரம், அடுத்தது க்ஷீர சமுத்திரம் பார்க்கடல், அதுக்கு மேல தயிர் கடல், அதுக்கு மேல நெய் கடல், அதுக்கப்புறம் தேன் கடல், அதுக்கப்புறம் சுத்த ஜலக்கடல். இந்த மாதிரி ஒரு ஒரு லெவல்ல ஒரு ஒரு சமுத்திரம் இருக்குமா. இப்ப கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் தான் இந்த லோகங்கள்ல அமைஞ்சிருக்கு. அப்படி ஒரு ஒரு லோகத்தை தாண்டி போகும்பொழுதும் ஒரு ஒரு கடல் இருக்கும் அப்படின்னு புராண பூகோளம் சொல்றது. இப்படி இருக்கிறச்சே இந்த க்ஷீர சமுத்திரத்துக்கு மட்டும் தனையே இல்லை பிராட்டி, எல்லாருக்குமே இவள் பெண்தான் அப்படிங்கறத காண்பிக்க கடைசி கடலான சுத்த ஜல கடலினுடைய புதல்வி ஜலதி தனையா என்று சொல்லுகிறார். என்ன காரணம்னு கேட்டா, பிராட்டி எல்லாருக்கும் சொந்தமானவள் அப்படிங்கறத அப்பப்ப காண்பித்து கொடுக்க விரும்புவாளாம். அதனாலதான் க்ஷீரோத சம்பவான்னு சொல்ற அதே அஷ்டோத்திரம் பின்னாடி சமுத்திர தனையா அப்படிங்கிற திருநாமத்தையும் சொல்லுகிறது. ஆக வெறும் க்ஷீரோத சம்பவான்னு நினைச்சிக்க வேண்டாம், எல்லா கடல்களுக்கும் நான் புதல்வி என்று காண்பித்து கொண்டே லக்ஷ்மி தேவி ஜலதி தனையா என்று பெயர் பெற்றாள். அதை நிரூபிக்கும்படியாக இப்பொழுதும் நாம் பார்க்கலாம். நம் பாரத தேசத்திலேயே எவ்வளவு இடத்துல கடல்கரையில லக்ஷ்மி கோவில் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். உப்பு சமுத்திர கடல் ஓரவே அவள் ஆவிர்வச்சிருக்காங்கிறத பார்க்கலாம். பாம்பேல இருக்கிற மகாலட்சுமி கோவிலா இருக்கட்டும், சென்னையில இருக்கிற பெசன் நகர் அஷ்டலட்சுமி கோவிலாக இருக்கட்டும், எல்லாம் சமுத்திர கரையிலேயே அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி ஆச்சாரியர்கள் சொல்லும் சொற்களை பிராட்டி எப்படி சத்தியமாக்குகிறாள் அப்படிங்கறத கண்கூட பார்க்கலாம் அப்படின்னு என்னுடைய ஆச்சாரியன் அடிக்கடி சொல்லுவார்.